நெக்ஸ்ட் நைன் சம் பாருங்கள். இரு எண்களின் மீசீமானது மீபேக்காவின் 6 மடங்காகும். ஓகேவா, இது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. மீபேக்காவோட 6 மடங்கு மீசீமா வந்து மீபேக்காவின் 6 மடங்கு. ஆனால் அந்த மீபேக்கா வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணவங்களே போன வாட்டி அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நைன்த்து கொஸ்டின், ஃபஸ்ட்டு வந்து மீபேக்கா கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து மீசீமா கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு மீபேக்கா எழுதிக்கோ. மீபேக்கா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. ஓர் எண் அதை நம்ம வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், அது வந்து 36 கொடுத்துருக்காங்க. மற்றொரு எண் கேட்குறாங்க. ஆனால் மீசீமா என்ன கொடுத்துருக்காங்க, மீசீமா வந்து மீபேக்காவோட 6 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. மீபேக்கா வந்து வெறுக்கனே 12, இதோட 6 மடங்குனா பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா, மீபேக்காவோட 6 மடங்கு இருக்குது. ஓகேவா, அப்போ இதை பெருக்கணும்னா நமக்கு வர ஆன்சர் 6 2 12 மீதி 1 வரும், 72 வரும். ஓகேவா, இப்போ மீசீமா நம்மளுக்கு என்னது 72, ஏன்னா மீபேக்காவோட 6 மடங்குன்றனால. இப்போ நம்ம ஃபார்முலா என்னது, எக்ஸு பெருக்கல் ஒய் ஈக்குவல் டு மீசீமா பெருக்கல் மீபேக்கா. ஓகேவா, இப்போ எக்ஸு நம்மளுக்கு தெரியும் 36, ஒரு எண் வந்து 36 கொடுத்துருக்காங்க. ஒய் நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. மீசீமா வந்து 72 பெருக்கல் மீபேக்கா வந்து 12, நம்மளுக்கு தேவை ஒய் தான். ஓகேவா, இந்த பெருக்கல் இருப்போம்போது வகுத்தலாக போகும், அப்போ இங்கே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பெருக்கள் இருப்போம்போது வகுத்தலாக போகுமா, அப்போ 36 கீழே வரும். இப்போ ரெண்டாம் பால் அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 மீதி 1 8 2 16, இங்கே 6 2 12. நெக்ஸ்ட்டு 3 2 6 9 2 18. நெக்ஸ்ட்டு 3 9 1 3 3. ஓகேவா, இங்கே 1 முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ 1 3 3 இங்கே அடிச்சு கொடுத்தோம்னா 3 6 மீதி 1 4 3 12. அப்போ ஒய் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 24 கிடச்சிருக்கு. ஓகேவா, இங்கே 24 × 1 = 24. அப்போ மற்றொரு எண் என்னது, மற்றொரு எண் 24, இதுதான் ஆன்சர். 24 தான் ஆன்சர். ஓகேவா, மீபேக்கா எழுதியிருக்கணும், ஒரு எண் எழுதியாச்சு. மீசீமா வந்து மீபேக்காவோட 6 மடங்குனால கொடுத்துருக்க மீபேக்காவை 6 பெருக்கி போட்டாச்சு. இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மற்றொரு எண் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, அப்போ நம்ம 9வது கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து 24, மற்றொரு எண் 24. ஓகேவா, இதோட பயிற்சி 1.2 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொல்குறி வகை வினாக்கள் பார்த்துடலாம். கொல்குறி வகை வினாக்கள் பாருங்கள். 10வது கொஸ்டின், பின்வரும் இவைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும். சார்பகா எண்கள்னால் என்ன சொல்லியிருக்கேன் நான், அதோட மீபேக்கா வந்து 1 இருக்கணும். ஓகேவா, அதான் வந்து சார்பகா எண்கள். இதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள், அதில் போட்டிருக்கேன். இப்போ 51 63, 52 91, 71 81, 81 99 தான் பா. இப்போ நீங்கள் இது எல்லாத்துக்குமே மீபேக்கா கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான். ஓகேவா, இதுக்கு ரெண்டு மட்டும்தான் மீபேக்கா வந்து 1 வரும். நீங்கள் போட்டு பாருங்கள் சார்பக எண்கள் என்னன்னு. ஓகேவா, இதுக்கு மீபேக்கா கண்டுபிடிங்க, இதுக்கு மீபேக்கா கண்டுபிடிங்க, இதுக்கு மீபேக்கா கண்டுபிடிங்க, இதுக்கு மீபேக்கா கண்டுபிடிங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து வேறு வேறு நம்பர் வரும், ஈக்கு மட்டும் 1 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பாருங்கள். 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. இந்த நம்பரா, இந்த நம்பரா, இந்த நம்பரா, இந்த நம்பரா. ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு. இதுதான் வந்து 8 வகுப்படும், 36 இருக்குது. ஓகேவா, லாஸ்ட் 2 நம்பர் வந்து 8 வகுப்பட்டால் இந்த நம்பர் வந்து 8 வகுப்படும்னு, 8 வகுப்படும் தன்மை இருக்குது. இது அதே மாதிரி 9 வந்து அப்படி தான், இதோட கூடுதல் இருந்து 9 வகுப்படா, 9 + 9 18, 18 3 கூட்டினோம்னா 21, 21 6 கூட்டினோம்னா 27, 27 வந்து 9 வகுப்படும். இதே மாதிரி இது 12 வகுப்படும். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இரு எண்களின் மீபேக்கா 2 மற்றும் அவற்றின் மீசீமா 154 எனில் அவ்விரு எண்களுக்கே உடைய வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ 36. 160 மீசீமாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணாவது அவற்றின் மீபேக்காவாக இருக்க இயலாது. 120 மீசீமாக கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணாவது அவற்றின் மீபேக்காவாக இருக்க இயலாதுன்னா ஆப்ஷன் இ 80 தான். நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள், ஆன்சர் வரும். ஓகேவா, இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்னால 1 வேர்ட்ஸ்னால நீங்களாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரை கண்டுபிடிச்சோம்ல அதை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இதோட வந்து பயிற்சி 1.2 முடிஞ்சு. பயிற்சி 1.1 நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து நன்றி, தேங்க்யூ.